ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பெக்கட் திரைப்படத்துடைய வீடியோ கான்சல் தான். இந்த எபிசோடில் பார்க்க போயிட்டு அதுக்கு முன்பாக அந்த தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், பெக்கட் இந்த படம் வந்து ஒரு என்ன ஜானல் எடுத்திருக்காங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, சொந்த ஊர்லன்னா நீங்கள் என்ன வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பட் பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் வெளியூர் போயிட்டாலே அது வெளியூர் தான். 1000 சொல்லுங்கள், அது நம்ம ஊர் மாதிரி வரவே வராது. எங்கே போனாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்நிய தேசம், நம்மளை என்னவோ குறுகுன்னு பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படி ஒரு டூரிஸ்டாக போய் ஏதன்ஸில் மாற்றிக்கிட்ட ஒரு இளைஞனை பற்றிய கதையை தான் இந்த திரைப்படம் வந்து பேசுபொருளாக பேசுது. ரைட், பெக்கெட் திரைப்படத்துடைய கதை என்ன? படத்துடைய பிரதான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் டேவிட் வாஷிங்டன். யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்சல் வாஷிங்டனுடைய பையன். டென்னட் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ரைட், சூப்பர்னுடைய படம். ஸோ அந்த படத்தை நினச்சாருலேயே அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. அவரும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, ஏத்தன்ஸில் சுற்றிட்டுருக்காங்க. இது க்ரீக்கில் இருக்கிற ஏத்தன்ஸில் சுற்றிட்டுருக்காங்க. அந்த பிரதான கட்டடங்கள்லாம் பார்த்து அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதன் பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காரில் போகிறாங்க. காரில் போகிறாங்க. போகும்போது என்னென்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தூங்கிடுது. அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் வந்து தூக்க கலத்தில் என்ன பண்ணுறாரு, காரை விட்டுறாரு. கார் வந்து சாதாரணமாகலாம் வந்து விபத்தாகலை. பெரிய மலையிலேருந்து சுற்றி கித்தி விழுந்து ஒரு வீட்டில் போய் உடச்சிட்டு விழுந்துருந்து வச்சுக்காங்களேன், ஏதோ வீட்டில் போய் உடச்சிட்டு ஊந்துடுறேன். ஊந்து அந்த மலையிலேருந்து பாயிறப்பக்கே ஒரு வீட்டில் வந்து ஊந்துது இல்லையா, அந்த வீட்டில் வந்து யாராவது உயிர் சாதம் இருக்காங்கன்னா உயிர் சாதம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் மயக்கத்தில் இருக்கும்பொழுது அங்கே ஒரு பையனையும் ஒரு அம்மாவையும் பார்ப்பான், ஒரு பொண்ணையும் பார்ப்பான் மங்களா கலக்கமாக. ஆனால் போலீஸ் என்ன சொல்லுது, அங்கே யாரும் இறக்கலை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுது. சரிடா நம்ம ஊருக்கு கிளம்புவோம், ஏன்னா அங்கே இருந்த காதில் இறந்து போட்டா, நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போய் அந்த விபத்து நடந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு போகிறான். இப்படி தான் வந்தோம், இந்த இடத்துல தான் வந்து வண்டி வந்து கிராஸ் ஆச்சு, இந்த மலை மொகட்டிலேருந்து தான் தாவுச்சு, தாவும்பொழுது அது அது ஒரு வீட்டில் போய் ஊந்து உடஞ்சிது அப்படின்னு போய் அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கையே மாறுது. எது அந்த விபத்து நடந்த வீட்டுக்கு போய் பார்க்குறான், விபத்து அதே மாதிரி வந்து உடஞ்செல்லாம் இருக்குது, பட் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையே மாறுது. அதன் பிறகு வந்து துரத்தல் துரத்தல் தான் இந்த ஃபஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்றதும், அவருக்கு ஏற்பட்ட சூழலேருந்து அவர் தப்பிச்சார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் டேவிட் வாஷிங்டன் தான். ரொம்ப சாதாரணமாக ஒரு தொடங்குற கதை, ஒரு விபத்து, விபத்துக்கு அப்புறம் வந்து அந்த கதை வந்து வேறு லெவலுக்கு போகுது. உண்மையிலே நான் வந்து என்னடா இதை ஒன்றும் சூப்பர் படம்னு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார். ஏன் சூப்பர் படம்ன்றாருன்னு பார்த்தா கடைசியில் அந்த வேற லெவலுக்கு அது போகுது. அதுக்கு அதே நேரத்தில் அந்த ஏத்தன்ஸில் புறநகரில் தான் அந்த ஆக்ஷன் நடக்கும். ஏன்னா அது ஏத்தன்ஸ் வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஆக்ஷன் நடக்கும். ஆக்சுவலி ஹோட்டல் ரூமுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது தான் நடக்கும். அந்த இடம் இருக்கு இல்லையா, அவன் போய் தப்பிக்கிற இடங்கள், ஓடுற இடங்கள், காடு மலைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கே. அப்புறம் ட்ரெயின், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டு, எப்படி ஒரு மலைப்பாங்கான இடத்துல வந்து ஒரு நகரம் அமைஞ்சிருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு புது டோனில் அந்த ஊரை பார்க்கும்போது ஒரு புது டோன் இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன். படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இந்த பரபரப்பு, ஸ்க்ரீன் பிளே, சினிமோகிராஃபி எல்லாமே சொன்னாலும் கூட, மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சில இடங்களில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காரு வளவு வளவாக இருக்கிற ஒரு பார்க்கிங்லேருந்து போகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு கார் வருது, சவுண்ட் வருது, டமால் குதிச்சானா அதுக்கு முன்னாடி வரோம், இவன் மேலே வரோம், கரெக்டாக இருந்து வச்சுக்கோங்க. அஞ்சாவது மாநிலம் குளிப்பார், கால் என்னத்துக்கு ஆகுது, ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட உதவ வாங்கிட்டு வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு ஒருத்தான வாட்சிங்கான ஃபிலிம் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்த வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துடைய ப்ரீமியர் வந்து August 4 லோக்கர்னோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து திரையிட்டாங்க. 13 அதாவது August 13 இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த திரைப்படம் வந்து வித் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சமீபத்தில் நீங்கள் பார்த்த திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் அதை லிஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கிற படங்கள் நெட்ஃப்ளிக்ஸோ இருக்கோ அமேசான் ப்ரைமோ அதை நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நம்ம அந்த படங்களை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுவோம். ஸோ இதுவரை இந்த தத்திர தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாக்கிசினிமாஸ்னுடைய அந்த என்ன சொல்கிறது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறியோடு வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.